இந்த காலையிலே உன் துன்பமெல்லாம் உன்னை விட்டு தூரமாய் போகும். உன்னை வியாகுலப்படுத்தக்கூடிய வியாகுலமெல்லாம் உன்னை விட்டு தூரமாய் போகும். ஆண்டவர் உன் மேல வச்ச பேரன்பு நினைச்சு இந்த காலையிலே கர்த்தரை மகிமைப்படுத்து தேவ பிள்ளையே. நேசிக்க வேண்டியவர்கள் நேசிக்கவில்லையே, உதவி செய்ய வேண்டியவர்கள் உதவி செய்யவில்லையே என்ற புலம்பலை நிறுத்து. உனக்காக 24 மணி நேரமும் உதவி செய்யவும், உன்னை நேசிக்கவும், உன்னை ஆற்றவும் தேற்றவும், தனக்குண்டான எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்கிற, எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு பரம தகப்பனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறா. அந்த அற்புதமான தேவனை நல்லா பாடுங்க, நல்லா ஸ்தோத்திரிங்க. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எல்லா விதமான சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கர்த்தரை எக்காலத்திலும் மகிமைப்படுத்த, துதிக்க, ஸ்தோத்திரிக்க ஒரு நாளும் தேவ பிள்ளையை தயக்கம் காட்டாதே, கூச்சப்படாதே, வெக்கப்படாதே. உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நபர்களையும் பார், உன்னையும் பார். ஒரு நாள் வரும், தேவாதி தேவன் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதிக்காதவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய நாட்கள் வரும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை புகழுங்க. நீங்கள் யோசிக்கலாம், வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை புகழுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்கன்றீங்களே. என்னத்தை நான் நன்றி சொல்கிறது, என்ன ஆண்டவர் பெருசாக செஞ்சார்ன்ற மாதிரிலாம் சில பேருக்கு யோசனைகள் இருக்கும் பாருங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கனாலே நிறைய பேருக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர், ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர், என்ன செஞ்சாரா. இப்போ உட்காந்துருக்கீங்க பாருங்கள், ஒரு சேர், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், ஒரு கட்டிலில் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த ஆராதனை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு உங்களுக்கு கிருபை செஞ்சுருக்காரு. ஒரு டிவி சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கலாம். இதை வாங்கி இதன் மூலம் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், பெரிய பெரிய விஷயம் இல்லை, சின்ன சின்ன விஷயத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்த பழகிக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் ஒரு 4 ஏக்கர் ஒரு பெரிய கிரவுண்டு கொடுத்துருந்தார்னா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம். எனக்கு எங்க கொடுத்தாரு அப்படி யோசிக்காதீங்க. நீங்க தங்குறதுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்காரு, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வாழ்றதுக்கு தேவன் ஒரு வசதியான சூழ்நிலை அமைத்து கொடுத்தாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி பார் தேவ பிள்ளையே. நீ காணாத நிலையில் நீ எந்த பிளஸ்ஸிங்ஸ பார்க்கலையோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் உன்னை நாடி தேடி ஓடி வரும். காண்கின்ற இடத்திலே உன் மனதில் எந்த கசப்பு இல்லாமல், அழுத்தம் இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் விடுதலையாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிப்பார். ஆகவேதன் 34 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் புரிஞ்சுக்கிட்டாரு. அடைக்கலமாய் ஒரு இடம் சென்றார், அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் அவனை புறக்கணித்து விட்டார்கள், துரத்தி விட்டார்கள். ஒரு பக்கம் மாமனார் துரத்துறாரு, ஒரு பக்கம் அவனுடைய சொந்த மனைவி வேற ஒரு நபருக்கு கொடுத்து விட்டார்கள். அவனுடைய எவரும் அவனுக்கு சாதகமாய் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஒரு இடத்துல, என்னோடு அப்பம் புசித்தவன் தன் குதிங்காலை தூக்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம், என் கூட இருந்து என் பக்கத்தில் உட்காந்து என் சாப்பாடை சாப்பிட்டா என்னை எட்டு ஒதுக்கிறான். யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன், எப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் சங்கீதக்காரன் இருந்திருப்பான். ஆனால் அவன் சொல்லுகிறான், அந்த நேரத்திலையும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நண்பன் போனா என்ன, உறவுகள் போனால் என்ன, காயப்படுத்தினால் என்ன, வனாந்திரத்துக்கு தள்ளப்பட்டால் என்ன, உசுர கொடுத்திருக்கார்ல ஆண்டவர், துதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கார்ல ஆண்டவர்னு சொல்லி அந்த வனாந்திரத்திலையும் தேவாதி தேவன் செய்த அற்புதமான கிரியைகளை எண்ணி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவ பிள்ளையே, பெருச ஏக்கர் கணக்கா லேண்டு, பெரிய பெரிய லெவல்ல ஆண்டவர் இன்னும் எனக்கு செய்யாம இருக்கிறார் என்ற அங்கலாய்ப்போடு ஒரு சோகத்துல ஒரு துக்கத்துல உட்கார்ந்து இருக்காத. இன்றைக்கு நீ அனுபவிப்பதற்கு உன் தேவையை கர்த்தர் பூர்த்தியாய் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரே. யோசித்து பாருங்க, ஒருவேளை நீங்க விரும்பினது ஆசைப்பட்டது உங்க கையில இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க கையில இருக்கு. நீங்க தேவைப்படுவதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். நீங்கள் விரும்புவதெல்லாம் உங்களை நாடி தேடி ஓடி வரும். அல்லேலூயா, அது உங்கள் வசத்திலே வரும். திருப்தி அடைந்தவன் தென்குட்டை மிதிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சின்ன விஷயத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனரம்யம், ஒரு திருப்தி இருக்கிறதோ, அப்ப நான் சொல்றேன், தேன்கூடு என்று சொல்லக்கூடிய அந்த சம்பூர்ணத்தை நீங்கள் அடைவீர்கள், நீங்கள் அதை பெற்று அனுபவிப்பீர்கள். ஏன்னா உங்களை நாடிதான் அந்த அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகும், கவர்ந்து இழுக்கப்படும் உங்கள் வசத்திலே. நேற்று தினத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு திருமண நாள், வெட்டிங் ஆனிவர்சரி, போன வருஷம் திருமணம் ஆச்சு. நேற்றைய தினத்தோடு அவங்களுக்கு ஒரு வருஷம். கணவன் மனைவி வந்தாங்க,
எங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கணும், ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருந்தாங்க, வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த மனைவி, கணவன் மனைவி வந்திருந்தாங்களே, அந்த சகோதரி, அந்த மனைவி சொல்கிறாங்க, இப்போ அவங்க வந்து 6 மாதமும் 7 மாதமும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒரு கருத்தரித்து இருக்கிறார்கள் அவங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் தினமும் எங்கள் வீட்டுக்கார பாட்டு பாட சொல்கிறேன் ஐயா, தினமும் பாட்டு பாட சொல்கிறேன். அத மாதிரி சொல்லுமா, எனக்காக பாடாதீங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காக பாடுங்க. அப்படியாம்மா பாடுறாரம்மா உங்கள் வீட்டுக்காரர். ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பாடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் ஆராதிச்ச உடனே எனக்கு ஆச்சரியமா இருக்குயா, உள்ள இருக்கக்கூடிய குழந்தை நல்லா உலாவுதுயா, அது நல்லா ஃபீல் பண்ணுது, அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக உள்ள நல்லா அது ஃபீல் பண்ணுறது, அதனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப அழகாக உணர்றேன். அந்த பாட்டு பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அந்த குழந்தை அவ்வளவு நல்லா அது உள்ள இயங்குகிறதையா அப்படின்னு சொன்னாங்க அந்த சகோதரி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சொல்லுகிறேன், இன்னும் அந்த குழந்தை அவங்க வெளியே வரல, அந்த குழந்தை இன்னும் கண்ணால் வெளியே பார்க்கல, ஆனால் உள்ளவே ரொம்ப ஜம்முன்னு இருக்கியான்னு சொல்கிறாங்க ஆராதிக்கும் பொழுது, பாடும் பொழுது. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதித்து துதித்து பாருங்கள், நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது ரொம்ப பர்ஃபெக்டாக உங்கள் பக்கத்தில் வரும், அது நிறைவாய் உங்கள் அண்டையில் வரும். வேதம் சொல்லுகிறது, மரியா எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றிலிருந்த குழந்தை களிப்பாய் துள்ளிற்று. உன் வாயில துதியும் நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தோத்திரமும், தேவன் செய்த உபகாரங்களை எண்ணி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான வார்த்தைகளும் உன்னுடைய நாவில இருதயத்துல உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்வில் வர வேண்டிய அத்தனை நன்மையின் ஆசீர்வாதங்கள் அது துள்ளும், குதிக்கும், உன்கிட்ட தான் வரணும்னு சொல்லி அதை அடம்பிடிக்கும், அது உன் அண்டையிலே வந்து சேரும். ஏன் கேட்டீங்கன்னா, பரமப்பிதான் சொல்லுகிறார், எனக்கு உண்டானது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எப்போ அப்பா சொல்றாரு, லூக்கா 15 சொல்றாரு, எப்பவும் நீ என்னோடு கூடவே இருக்கிறாய். நான் சொல்றேன், எப்பவுமே துதி என்ற இணைப்பில், ஜெபம் என்ற இணைப்பில், ஆராதனை என்ற இணைப்பில், ஸ்தோத்திரம் என்ற இணைப்பில் தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பீர்களே. ஆனால் நன்மையான எந்த ஈவையும், பூர்ணமான எந்த வரத்தையும், தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய பரமபிதாவினுடைய சகல நன்மைகள் உங்க மேல வந்து தங்கியிருக்கும். நீங்க அவரோடு இருக்கிறதுனால அவருடைய ஆசீர்வாதம்லாம் உங்க கூடவேதான் இருக்கும். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா, மகிமைப்படுத்தலாமா. ரெண்டு கைகளை உயர்த்தி, எத்தனையோ கஷ்டத்தை என் லைஃப்ல நான் பார்த்துட்டேன்ப்பா, எத்தனையோ பற்றாக்குறையை நான் பார்த்துட்டேன், கடன் பிரச்சனையை பார்த்துட்டேன், எல்லா சோதனைகள்லாம் பார்த்துட்டேன், மாறாவின் கசப்பு போல பல அனுபவங்கள்லாம் வந்தது பார்த்தேன். ஆனா அதெல்லாம் என் வாழ்வில் தங்கியே இல்லை, எல்லாம் என்னை விட்டு நீங்கும்படி செய்தீரே அப்பான்னு சொல்லி பாடி அவர் ஆராதிச்சு மகிமைப்படுத்தலாமா. மாறாவின் கசப்பு என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே, மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மாறாவின் கசப்பு போல பாதைகள்லாம் வாதையா இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் மாத்தி இன்னைக்கு காலையில ஜீவனோடு இருந்து நான் சாகாம பிழைத்திருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க, ஆராதனையில் பங்கு கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, நான் என்ன செய்ய போறேன், மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன். சொல்வோமா, மகிமைப்படுத்துவேன் என் ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை,
கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளை ஆக்கினீர். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், ஓ தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளை ஆக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னாரே. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ ஆபத்துகள், கைவிடப்பட்ட நிலைகள், இதோட கதை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருக்கோம், ஆனா முடியல. முற்று புள்ளிகளை எல்லாம் துவக்கங்களாய் மாற்றி, சோதனைகள் சூழ்ந்த நேரத்தில் எல்லாம் நாம் கூப்பிட்ட பொழுதெல்லாம் சோராமல் தம் கரத்தை நீட்டி நம்மை தூக்கினார், அரவணைத்துக் கொண்டாரு. சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சோராமலும் கரத்தால் அணைத்து கொண்டிரேன். சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சோராமலும் கரத்தால் அணைத்து கொண்டிரேன். சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்திரேன், சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. அதனால் நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன், நன்றி சொல்லுவேன். ஓ நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள உம்மை. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், நீர் ஓ நடத்தி நீக்கினி. திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் நீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவர் கர்த்தரை துதிப்பதாக. இந்த பூமியிலே வாழ்கிற சுவாசமுள்ள ஒவ்வொன்றிற்கும் அவர் அருளக்கூடிய நன்மைகள் ஏராளம் 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 ஏராளம். எல்லாம் அவரை துதிக்கின்றதாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், காடுகளே, மலைகளே, சூரியனே, சந்திரரே, நட்சத்திரங்களே, எல்லாம் அவரை துதிங்க. எல்லாமே அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கான். அவ்வளவு நல்லவரா இருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்லுகிறேன், இந்த எல்லா படைப்புகளை பார்க்கலும் விசேஷமான படைப்பு தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதர்களாய் இருக்கக்கூடிய நாம், நம்முடைய படைப்பு. அப்ப அதுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னா, நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. நீங்க வீட்டுல இருந்தா கூட வெக்கப்படாம கூச்சப்படாம அப்படி ரெண்டு கைய உயர்த்தி, அப்பா அம்மாக்கு நன்றி, அப்பா அப்பா அம்மாக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, எத்தனை நன்மைகள் செய்தீரே ராஜா. இன்னைக்கு நான் பிழைச்சிருக்கேன், நிலைச்சிருக்கேன், ஜீவனோடு இருக்கேன் நான் சொன்னா,
என்னுடைய தியாகத்தாலோ முயற்சியாலோ ஞானத்தாலோ புத்திசாலித்தனத்தினாலோ அல்லப்பா. 100% என் மேலையும் என் குடும்பத்தின் மேலையும் என் வீட்டின் மேலையும் என் வாழ்க்கையின் மேலையும் நீங்க காண்பிச்ச கிருபதா ஆண்டவரேன்னு சொல்லி அப்பா உங்க கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. திரும்பி பார்க்கிற என் வாழ்க்கையில எத்தனையோ எத்தனையோ கரடுமுரடான சூழ்நிலைகள் நான் பார்க்கிறேன். அத்தனை சூழ்நிலையிலையும் ஒரு தகப்பன் சுமப்பது போல, ஒரு தாய் தேற்றுவது போல சுமந்த தேற்றி நடத்தி கொண்டு வந்த எல்லா தயவுகளுக்காக நன்றி, நன்றி. இத்தனை நன்மை செய்த எங்கள் பரலோக பிதா, அவர் எங்கள் பிதா, அவர் நம்முடைய பிதா. உள்ளம், மனம், உணர்வு, உணர்ச்சி, சித்தம், திறன் அத்தனையும் அவருக்கு அர்ப்பணித்து